ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். கண்ணா, நாம் இன்றைக்கி வந்து பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்க போகிறோம். சரிங்களா, நான் உங்களுக்கு முன்னாடி செயல் பகுதி நடத்தும் போதே சொல்லியிருப்பேன் இல்லையா, பகுபத ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியுமே வந்து பகுபத உறுப்பிலக்கணம் வந்து வரும். இது என்ன அப்படிங்கிறது நீங்கள் விரிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை பிரிக்க முடியும். சரிங்களா கண்ணா, அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பதம் இருவகைப்படும். பதம் அப்படின்னா என்ன அப்படின்னா சொல். பதம் வந்து இருவகைப்படும், அது அவை பகுபதம் பகாபதம் ஆகும். பதம் வந்து இரண்டு வகைப்படும், அது வந்து பகுபதம் பகாபதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதும் தான் பகுபதம் அப்படிங்கிறோம். இப்போ பகுபதம் அப்படின்னா பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் வந்து பொருள் தரணும், அதை தான் வந்து பகுபதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது பெயர் பகுபதம் வினை பகுபதம் என இரண்டு வகைப்படும். இந்த பகுபதம் வந்து பெயர் பகுபதம் வினை பகுபதம் அப்படின்னு ரெண்டு வகையாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், பகுபதத்துடைய உறுப்புகள் வந்து ஆறு வகைப்படும். நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்க இல்லையா, பகுபதத்துடைய உறுப்புகள் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். சரிங்களா, ஃபஸ்ட்டு பகுதிங்கிறது எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சொல்லின் முதலில் நிற்கும், சொல்லோடைய ஃபஸ்ட்டு வரும், முதலில் நிற்கும் பகாபதமாய் அமையும். அதாவது ஃபஸ்ட்டு அந்த பகுதியை வந்து பிரிக்க முடியாது. இப்போ நட அப்படிங்கிறது பகுதின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நட அப்படிங்கிறத வந்து பிரிக்க முடியாது, அது வந்து பகாபதமாக அமையும். வினை சொல்லின் ஏவலாகவும், வினை சொல்லின் ஏவலாகவும், அதாவது கட்டளையிடுறது போ, நட, உன், கேள், வா, இந்த மாதிரி ஏவலாகவும் பெயர் சொல்லின் அறுவகை பெயராகவும் அமையும். பகுதி. அடுத்தது பாருங்கள், விகுதி. சொல்லின் இறுதியில் நின்று தினை, பால், எண், இடம் காட்டுவதாக அமையும். சொல்லோடைய இறுதியில் நிற்கும், முதல்ல இருக்கக்கூடியது பகுதின்னு சொல்லணும், கடைசியில் இருக்கக்கூடியது விகுதின்னு சொல்கிறோம். அந்த விகுதி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உயர்திணையாக அக்திணையான்னு இருக்கும், தன்மை முன்னிலை படர்க்கையான்னு இருக்கும், என்ன காலத்தை நிகழ்காலமாக இறந்த காலமாக எதிர்காலமாக அப்படிங்கிறத காட்டும். இது எல்லாமே வந்து காட்டுவதாக அமையும். அடுத்தது பாருங்கள், இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நிற்கிறது தான் வந்து இடைநிலை, காலம் காட்டும். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், சந்தி. பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும், பகுதியையும் மற்ற உறுப்புகளையும் இணைக்கும். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். பெரும்பாலும் எப்படி வரும் அப்படின்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். நான் அதை உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் கீழே. அடுத்தது சாரியை. பகுதி விகுதி இடைநிலையை சார்ந்து வரும், சார்ந்து வர்றதுக்கு பேர் தான் வந்து சாரியை. பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். பெரும்பாலும் எப்படி வரும்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். அப்போ விகாரம் அப்படிங்கிறது ஒரு தனி உறுப்பு கிடையாது, அது பகுபத உறுப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றம்தான் வந்து நம்ம விகாரம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா கண்ணு, கீழே பாருங்கள், நம்ம விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பகுபத உறுப்பிலக்கணம். நான் உங்களுக்கு பாருங்கள் எழுதியே சொல்லியிருக்கேன். இப்போ வந்தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம பகுபத உறுப்பிலக்கணம் எழுதணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இதை பிரித்து எழுத முடியும். இதை வந்து நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு என்ன பகுதி விகுதி இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல்ல இருக்கக்கூடியது பகுதி, இறுதியில் இருக்கக்கூடியது விகுதி. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடியது இடைநிலை. சரிங்களா, பகுதி விகுதி இடைநிலை. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இருக்கக்கூடியது தான் சந்தி. அப்போ எப்படி நம்ம மனப்பாடம் வச்சுக்குவோம், பகுதி விகுதி இடைநிலை சந்தி. இப்போ இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் இருக்கக்கூடியது இடையில் இருக்கக்கூடியது சாரிகை. புரியுதா கண்ணு, அப்போ பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை. விகாரம், இந்த பகுபத உறுப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம்தான் வந்து விகாரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது சந்திக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். புரியுதா கண்ணு? சரிங்களா, இப்போ எப்படி நம்ம மனப்பாடம் வச்சுக்கிறதுனா, பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம். சரிங்களா, இப்போ இந்த பகுதி பெரும்பாலும் ஏவல் பொருளாக தான் அமையும். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், இடைநிலை. இடைநிலையில் வந்து மூன்று காலத்தையும் உணர்த்தும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தையும் உணர்த்தும். எதிர்மறை இடைநிலையாகவும் வரும்.
சரிங்களா? இப்போ இறந்த காலத்தில் வந்து இட்டு 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 இரு இன்னு, நிகழ்காலத்தில் கிறு கின்று ஆனின்று, எதிர்காலத்தில் வந்து இப்போ இவ்வும் வந்தால் இது எதிர்கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலைங்கும் போது ஆ வந்தால் இது வந்து எதிர்மறை இடைநிலை. இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மனப்பாடம் செஞ்சுக்கணும். புரியுதாக்கண்ணே? எல்லாமே வந்து மனப்பாடம் செஞ்சுக்கணும். எப்படி வந்து நம்ம மேக்ஸில் ஃபார்முலா எல்லாமே மனப்பாடம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் நம்ம மனப்பாடம் செஞ்சுக்கணும். புரியுதாக்கண்ணே? அடுத்தது பாரு, சந்தி. இத்து இத்து வந்தால் சந்தி. சாரியை, சாரியையில் அன் இன் ஆ இதெல்லாம் வந்தால் சாரியை. அடுத்தது பாருங்கள், விகுதி. இப்போ விகுதியில் தான் வந்து நிறையா வரும். அன் ஆண் அப்படின்னு முடிஞ்சால் அது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அதே அல் ஆளில் முடிஞ்சால் பெண்பால் வினைமுற்று விகுதி. அர் ஆர் மாரில் முடிஞ்சால் பலர்பால் வினைமுற்று விகுதி. து ரு ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. அ பலவின் பால் வினைமுற்று விகுதி. அம் ஆம் எம் ஏம் தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. அடுத்தது பாருங்கள், ஐ ஆய் இ முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. கா இய இயர் வியங்கோல் வினைமுற்று விகுதி. ஆ அப்படிங்கிறது பெயரச்ச விகுதி. இ உ அப்படிங்கிறது வினையச்ச விகுதி. அல் தல் அம் ஐ அப்படிங்கிறது தொழில் பெயர் விகுதி. சரிங்களா? நீங்கள் கேட்கலாம், இங்கேயும் வந்து ஆ வந்திருக்கு, இங்கேயும் வந்து ஆ வந்திருக்கு. இது பலவீன் பால்லேயும் வரும், பெயரச்ச விகுதியிலையும் வரும். அது பின்னாடி நான் உங்களுக்கு நடத்தும் போது இது சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், நம்ம எடுத்துக்காட்டு இப்போ எழுத போகிறோம். இப்போ சென்றாய், இப்படி சென்றாய்க்கு நம்ம பகுபத உறுப்பு இலக்கணம் கண்டுபிடிக்கணும். அப்போ செல் சென் அப்படின்னு அப்படியே போடக்கூடாது, செல் அப்படின்னு போடணும். நம்ம ஏவலா பகுதி வந்து ஏவலாக தான் அமையும். இப்போ செல் செல்லுன்னு போட்டு அடைப்புக்குள்ளே தான் என்ன போடணும், இன் போட்டுக்கணும். செல் போட்டுட்டு அடைப்புக்குள்ளே இன் போட்டுட்டு கூட்டல். ராவை எப்படி பிரிப்போம், இரு கூட்டல் ஆ. ராவை எப்படி பிரிப்போம், இரு கூட்டல் ஆன்னு பிரிப்போம். இப்போ இந்த ஈ அப்படிங்கிறது மெய்யெழுத்து, மெய்யெழுத்தை வந்து பிரிக்க முடியாததுனால நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். புரியுதா கண்ணே? செல் சென்னை வந்து அப்படியே போடக்கூடாது, செல்னு போட்டு அடைப்பில் இன்னு போட்டுட்டு கூட்டல் போட்டு ராவை எப்படி பிரிப்போம், இரு கூட்டல் ஆன்னு பிரிப்போம் ரா. அப்போ இந்த ஈ வந்து அப்படியே அப்படியே நம்ம போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து நம்ம கூட்டல் போட்டு ஈ போடக்கூடாது, இப்படி போடக்கூடாது, இது வந்து தவறு. இப்போது செல் அப்படிங்கிறது பகுதி, செல் அப்படிங்கிறது பகுதி. இப்போ இல்லு தான் வந்து இன்னு ஆனது விகாரம், இல்லு இன்னு ஆனது விகாரம். இப்போ இரு மேலே பாருங்கள், எந்த இடைநிலை, இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா, இது இறந்த கால இடைநிலை. புரியுதா கண்ணே? ஆய் அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. சென்றாய் அப்படிங்கிறது முன்னாடி இருக்கிறவங்களை நம்ம சொல்கிறதுனால முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. புரியுதா கண்ணே? இப்போ இந்த வார்த்தையை வச்சு தான் அது வந்து நிகழ்காலமா எதிர்காலமா இறந்த காலமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்தது பாருங்கள், உணர்த்துவான். உணர்த்துவான் உணர்த்து உணர்த்து கூட்டல். வாவை எப்படி பிரிப்போம், இவ்வு கூட்டல் ஆ வா. இந்த இன்னு வந்து மெய்யெழுத்து பிரிக்க முடியாதனால நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். உணர்த்து கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண் உணர்த்துவான். அப்போ உணர்த்து அப்படிங்கிறது பகுதி, இவ்வு அப்படிங்கிறது எதிர்கால இடைநிலை. உணர்த்துவான் எதிர்காலத்தில் வந்து உணர்த்துவான். இந்த வார்த்தையை நம்ம பார்க்கணும். இப்போ இது எதிர்காலத்தில் இருக்கிறதுனால எதிர்கால இடைநிலை இவ்வு. ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. உணர்த்துவான் இப்போ ஆண் அப்படிங்கிறதுனால அது ஆண்பால் வினைமுற்று விகுதி. இப்போ உணர்த்து வாள் அப்படின்னு வந்தது அது பெண்பாலை குறிக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஆள் போட்டு பெண்பால் வினைமுற்று விகுதின்னு எழுதுவோம். புரியுதா கண்ணே? எல்லாமே பார்க்கணும். ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து நிகழ்காலத்தில் இருக்கா எதிர்காலத்தில் இருக்கா, ஒருமையில் சொல்கிறாங்களா இல்லை மினிமுற்றாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு தான் நம்ம பிரிக்க முடியும். அடுத்தது பாரு, வாழ்க. வாழ் கூட்டல் க அப்படியே பிரிச்சுக்கணும். வாழ் அப்படிங்கிறது பகுதி, கா அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று விகுதி. அடுத்தது பாருங்கள், கேட்ட. இப்போ கேட்ட அப்படின்னு பிரிக்க சொல்லக்கூடாது. கேள் கேள் போட்டு அடைப்புக்குள்ளே இட்டு போட்டுட்டு இன்னொரு இட்டு வரும். இட்டு ப்ளஸ் கூட்டல், இந்த இட்டு அப்படியே போட்டுக்கணும். கூட்டல் ஆ கேட்ட. சரிங்களா?
கேல் அப் கேல் போட்டுட்டு ப்ராக்கெட்டில் இட்டு போட்டுக்கணும். கூட்டல் இட்டு மெய்யெழுத்து இந்த இட்டை வந்து அப்படியே போட்டுக்கிட்டு குட்டை இட்டு குட்டல் ஆ டா அந்த மாதிரி பிரிச்சுக்கணும். டாவை எப்படி பிரிப்போம்? இட்டு குட்டல் ஆ டா அப்படின்னு பிரிச்சுக்கணும். சரியா கண்ணே? இப்போ கேல் அப்படிங்கிறது பகுதி, சரிங்களா? இந்த இல்லு இட்டு ஆனது விகாரம், இல்லு இட்டு ஆனது விகாரம். அடுத்தது இந்த இட்டு, இட்டு வந்து இறந்த கால இடைநிலை, கேட்ட சரிங்களா, இறந்த கால இடைநிலை. ஆ பெயரச்ச விகுதி, எச்சத்தில் இருக்குது. இப்போ கேட்டானா, கேட்க போகிறானா, கேட்டுட்டானா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. கேட்ட அப்படிங்கிறதே இங்கே எச்சமாக இருக்குது. இன்னும் இந்த வந்து இந்த வார்த்தை வந்து முடிவு பெறலை. அப்போ இது பெயரச்ச விகுதி, புரியுதா கண்ணே? முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆ வந்து பெயரச்ச விகுதியிலையும் வரும், பலர்பால்வினை முற்று விகுதியிலையும் வரும். புரிஞ்சுதா கண்ணே? நீங்கள் இதே மாதிரி நிறையா புத்தகத்தில் வந்து நிறைய வார்த்தைலாம் திரும்ப திரும்ப நீங்கள் எழுதி பாருங்கள். உங்கள் புக்கிலே கூட நிறையா இது பின்னாடி இருக்குது, பகுபத உறுப்பில் இருக்கணும். இது மட்டும் இல்லாத இது நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன். புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறையாவே இருக்கும், சரிங்களா? புக்கில் பாருங்கள், பகுபத உறுப்பில் இருக்கணும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து புக்கில் பாருங்கள், நிறையா வார்த்தையை வந்து நீங்களே பிரித்து பிரித்து எழுதி பாருங்கள். இதை வச்சு நிறைய வார்த்தையை நீங்களே வந்து எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா கண்ணு? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.